அனைவருக்கும் வணக்கம். 18ஆம் நூற்றாண்டின் இடையில் வெள்ளையர்களை போராடி வென்று தம் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலுநாச்சியார். இந்திய விடுதலை போர் வீர வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி. வரலாற்றில் புதிதாய், புதுமையாய், புரட்சியாய் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டினார் வேலுநாச்சியார். இப்பெயர் பெற்ற பெருமைக்குரிய தமிழக வரலாற்றை காணத்தான் போகிறோம். தமிழர்களின் தன்மானம் கண்டு சிலிர்க்கத்தான் போகிறோம். தமிழர்களின் தாய் மண்ணுக்கான தியாக உணர்வை கண்டு கலங்கத்தான் போகிறோம். போதும், போதும். இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம். தன் மண்ணோடும் மக்களோடும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வேலுநாச்சியாரை சந்திப்போம், பின் தொடர்வோம். யாருக்கும் தீங்கு எண்ணாத வெள்ளந்தியாக வாழ்ந்த சிவகங்கை மக்களுக்கு வெள்ளையின் வடிவில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. அம்மா, குயிலி. என்ன, சிவகங்கை சீமையே திரண்டு வருவது போல் தெரிகிறதே. இல்லை அம்மா, தாயி வேலுநாச்சியார பார்த்து சில செய்திகளை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். வேலுநாச்சியார் நம்மளோட காளையார் கோவிலுக்கு சிவனை தரிசிக்க சென்றுள்ளார். வந்த விஷயத்தை வேண்டுமென்றால் நாங்கள் கூறிவிடுகிறோம். அதாவதுமா, நம்ம ஊர் நாட்டா தோட்டத்துல நாம உழைச்சு பயிர் செஞ்சு விக்க போன மானா மதுரை காய்கறி சந்தையில நாம விலை நிர்ணய செய்யாம காசுக்கு இவ்வளவுதான் விக்கணும்னு வெள்ளக்கார உத்தரவு போடுறான். கேட்டா கிஸ்துங்கிறான், திரையினுறான், எங்களுக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ தப்புன்னு மட்டும் தெரியுது. சற்று அதை சொல்லிப்புட்டு போலான்னு தான் வந்தோம். புலம்பியது போதும் நிறுத்து. எட்டடி பாயும் வேங்கை புலியை ஒரே அடியில் சாய்ப்பவன் நான். நான் தான் பெரிய மருது. பெரிய ஆடு என்ன பெரிய ஆடு, அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான். நான் தான் சின்ன மருது. வீரவேங்கை வெற்றி தோள்கள் நீங்கள். உங்கள் தோற்ற பொலிவை காணும் போதே தெரிந்துவிடும் நீங்கள் தான் மருதிருவர் என்று. வருக, தமிழரின் வீரம் வெல்க. மன்னிக்கவும் மகாராணி. மகாராணி அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பேன்சோ அவர்களிடமிருந்து ஓலை வந்துள்ளது. சிவகங்கை சீமையின் மகாராணி வேலுநாச்சியார் அறிவது பிரிட்டிஷ் கும்பனி வியாபாரம் ஒப்பந்தம் தொடர்பாகவும், கும்பனியின் பொருட்களை தங்கள் பகுதியில் விற்பனை செய்வதும், தங்கள் பகுதியில் விளையும் விளைச்சலுக்கு திரைப்பொருள் செலுத்துவதும், நவாபிடமிருந்து ஆட்சியுரிமையை பெற்று வரி வசூலிக்கும் உரிமையை தங்கள் சிவகங்கை அரசிடமிருந்து எடுத்துரைத்து ஆட்சி அதிகாரத்தை விலக்கி கூற தாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது சிவகங்கையை சின்னா பின்னமாக்க போடப்பட்ட சதி என்று தோன்றுகிறது. நேருக்கு நேர் வாழெடுத்து போரிட தெரியாத கோழைகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றனர். சம்பவித்த கொம்புவுத சிங்கம் என செந்தமிழர் கூட்டம் அது கோட்டையேறி மோதும். நாங்கள் கொஞ்சம் போல கன்சி வந்தால் போதும். வெள்ளையரின் கும்பல் அது கொட்டிவிட்ட நெல்லிக்கனி போல் சிதறி காலடியில் உருளும். நாட்டையும் காட்டையும் நாய் என்றும் பே என்றும் சேர்த்து வைத்து செங்குருதி குடிப்போம். ஏழு ஜென்மம் கதிகள் அங்க பரங்கியரின் தலையில் நாங்கள் அடிப்போம். இவ்வாறு சிவகங்கையை வளம் வந்து தன் மக்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார் வேலுநாச்சியார். இதனால் கர்னல் பேஞ்சோ வெறுப்பின் உச்சத்திற்கே போகிறான். வேலுநாச்சியாரும் மருது சகோதரனும் கப்பம் கட்ட முடியாது என விரட்டி அடித்தனர். சிவகங்கை அரசுக்கு கர்னல் ஆண்ட்ரோ அவர்களிடமிருந்து ஓர் அவசர செய்தி. கும்பனியாரிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சி நடவடிக்கையில் இறங்குவோம். சிவகங்கையை தமதாக்கிக் கொள்வோம்.
வீரமிகு எங்கள் மண்ணிலே வீண் பகைவர்கள் வந்து அரசாள்வதோ, மோர துணிந்த என் தோளிலே கெட்ட அடிமை சங்கிலி கூட்டமோ, வெள்ளைக்காரன் இங்கு வரலாம், நல்ல வியாபாரம் செய்த பின் போகலாம். மேலும் அடிமை கொள்ளும் என்னமா இது செல்லுமா படை வெல்லுமா? கப்பம் கேட்கிறதா கப்பம், ஒரு அப்பம் கூட கிடையாது. வரி கேட்கிறதா வரி, இங்கு முகவரி உனக்கேது. வேறு நாச்சியார் உள்ளவரை எல்லை அழியாது, என்றும் சரியாது. அப்படி சரிந்திர நேர்ந்தால் இது வீரமங்கை உடம்பே கிடையாது. உலகமெல்லாம் ஆள்பவன் நாங்கள், எங்களுக்கு கற்றோ. வேறு நாச்சியார் வரவே சொல்லுது கேட்டோ, வழியை கேட்டால் லேடி சொல்லுது நோனோ. பத்து நாள் தான் டைம், ஒழுங்கா கப்பம் கட்டச் சொல், இல்லை என்றால் வேலுநாச்சி அறை ஊரை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் வீண் பேச்செல்லாம் பேஞ்சோ கிட்ட பலிக்காது. பேஞ்சோ சொன்னா மழவர் சீமையின் கொடி கூட இருக்காது. கப்பம் கட்டணும் நாளை, இது கர்னல் பேஞ்சோவின் ஆணை. வரியை கட்டணுமாம் வரி, கோவிலை கட்டி கோபுரம் கட்டி மாட மாளிகையும் கட்டி சத்திர கட்டி சாவடி கட்டி ஆனைப்பரி சேனை கட்டி ஆண்ட குளம்டா தமிழ் குளம், அது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்த மாண்ட கதைகள் உச்சுக்கும் பேஞ்சவுக்கும் தெரியாது. வியாபாரம் செய்த பின்போக சொல், இல்லை என் பால் வீச்சுக்கு பதிலை சொல்ல சொல். என்ன இது, இந்த வேலுநாச்சியார் கூட்டத்துக்கு இந்த திமிர் பேச்சு? இப்படி பேசி பேசிதான் பல பாளையக்காரர்களின் உயிர் போச்சு. மானம் பெரிதன வாழும் குளமடா, சாக துணிந்ததும் போரை துணிந்ததும் எங்கள் மறக்குடியே. காலனை உழைக்கும் வீர தமிழரை மேலும் வியக்க செய்யும், பேரணியாக நாங்கள் திரண்டால் இரத்த மழை பெய்யும். கப்பத்தொகையை வேண்டுமென்றால் கொஞ்சம் குறைத்துக்கொள், இல்லை நான் நாலு பகுதி என்று கொடுத்து விடு. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது, உனக்கு எதுக்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எவது, விளையும் பயிரும் எவது, வேர்வை ரத்தம் எவது? கப்பம் கேட்கிறதோ உனக்கு? ஓடும் நதிகள் எவது, பாயும் வாய்க்கால் எவது, காடுகள் நதிகள் எவது? கப்பம் எதற்கு உனக்கு? உணவும் உடையும் எவது? கப்பம் கப்பமாக உனக்கு? எங்களின் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது, எவருக்கும் அடிமையாகாமல் தம் பிடிநிலம் கூட கிடையாது. எங்களின் நன்மை பூமி இது, செந்தமிழ் வளர்ந்த நாடு இது, காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடியாய் திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய், நீ பேராசை பிடித்து குறைக்கிறாய், தண்டனை என பழிக்கிறாய். பாய்த்திய கூட்டம் பாய்த்திய கூட்டம். நாங்கள் தன்மான பைத்தியம், தமிழ் குல பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம், நியாயம் ஒன்றே வைத்தியம். தனது கணவனை இழந்த பிறகு பெரிய மருதுவின் யோசனைப்படி நாட்டை காக்கும் பொருட்டு சிறிது காலம் தலைமறைவாக வாழ, திண்டுக்கல் கோட்டைக்கு தனது தளபதிகளை வேறு பாதையில் போகச் சொல்லி தானும் காட்டுப்பாதையில் ஓடி மறைகிறாள். ஓடி ஓடி களைத்து போன வேலுநாச்சியார் சற்றே மயங்குகிறாள். இந்த காட்சியின் நாயகி உடையாள், சிவகங்கை மீட்பு போரில் முதல் தியாகம், தாய்மண் பற்றுக்கு ஒரு உதாரணம். வயிறார உண்டு, சற்று ஓய்விடுக்க வாருங்கள். நாடே பறிபோகும் நேரம், சோற்றுக்கு ஒரு கேடா? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அம்மா தாங்கள் யார் அம்மா? என்னை மக்கள் வேலுநாச்சியார் என்று அழைப்பார்கள். எங்க மகாராணி வேலுநாச்சியாரா? ஏதம்மா இந்த கோலம்? உடையால், நான் ராணி, நீ சாதாரண பெண்ணா? மண்ணில் நம் இருவரும் குடிமக்களே. என் தாகம் தீர்த்த உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் நம் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
நேரம் என்னை துரத்துகின்றது. கூடவே பரங்கியரும் என்னை துரத்துகின்றனர். ஆம், எதிரிகள் வந்து கேட்டால் என்னை தெரியாது என்று சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம் உடையாள். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். சொல்லு, தெரியாது. இப்படி கேட்டா சொல்லாது. ஏ மேன், அவ கைய புடி. ஏய், உன் பேர் என்ன சொல்லு? தெரியாது. இப்ப சொல்லு, வேலுநாச்சி எந்த பக்கம் போனா சொல்லு? தெரியாது. உன்னை கொல்ல போறேன் கேப்டன் மினிஸ்டர். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். நடைபெற்று ஆங்கிலேயரை எதிர்த்த வேலு நாச்சியாரின் திறமையையும் ஆற்றலையும் கண்டு சிலிர்த்து வியந்து போனான் ஹைதர் அலி. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பு சிவகங்கை விடுதலை வீர வரலாற்றில் ஒரு மைல்கல். இனம், மொழி, மதம் தாண்டியதொரு மானுடம் இவர்கள் சந்திப்பில் மிளிர்ந்தது. சாஹின்சா வேலுநாச்சியாரும் அவருடைய சகாக்களும் தங்களை காண வந்துள்ளனர். வருகிறேன். குதாபிஸ் சாஹின்சா, குதாபிஸ். பிறையை போற்று முகலாய மன்னா. வாழ்க உன் தாய், வாழ்க நீ துணை வாழி. நின் குளமும் கொற்றமும் நீண்ட ஆயுளுடன் வாழி. பரவர் சீமை மகாராணிக்கு என் வந்தனம். பரங்கியர் உமக்கு செய்த கொடுமைகளை நிம்மில் அறிவான். சூதுமதி கொண்டு வீரவேந்தனை கொன்றனர். ஒரு திருடனை போல் நாட்டை திருடி சென்றனர். ஐயா வடுகரே, உங்கள் மீது ஆணை, உங்கள் பூமியின் விடுதலை மீது ஆணை. விடுதலை காணாமல் சாக மாட்டேன். படைபல வந்தாலும் ஓயமாட்டேன். உன்னல் உரங்கள் கூடி கொண்டாடிட மறப்போ. எங்கள் முன்னோரை போலவே நாங்கள் விடுதலையை உன்னெடுப்போம். நெஞ்சு பொறுக்குதில்லையே சாமி. எங்கள் குருதி கப்பளிக்கிறது. சிவகங்கையை மீட்டு பாதுகாப்பளிக்க நாங்கள் இருக்கிறோம் தாயே, நாங்கள் இருக்கிறோம். தாயே, உம் இனத்தை எனக்கு தெரியும், அதன் பெருமையையும் எனக்கு தெரியும். தமிழ் இனத்தையும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். மருது சகோதரர்கள் உடையவர்கள். இவர்களில் ஒருவர் புகுந்தால் போதும், குருதி பறக்கும், குருதி கொப்பளிக்கும். நாச்சியாரே, அண்ணனாய் நான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்ன வேண்டும் கேளுங்கள். என் தாய் மண்ணை மீட்க படை எடுத்த நான் பகை முடித்து நம் மண்ணை காக்க போகின்றேன். அதற்கு 12 பீரங்கியும் 500 துப்பாக்கியும் போருக்கு துணையாய் 5000 படை வீரர்களும் வேண்டும். ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக இருக்க இன்ஷா அல்லாஹ் உத்தரவிடுகிறேன். தாயே, தாங்கள் வணங்கம் வந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் தங்களை கைவிடவில்லை. தாயே கைவிடவில்லை. தாயே, போருக்கு திருசூல வியூகம் வகுக்க வேண்டும். போர் தந்திரங்களில் மிக முக்கியமானது போரெடுக்கும் முன் எதிரிகளின் ஆயுதங்களை அழித்து விடுதல். அதன் மூலம் நம் தரப்பில் உயிரிழப்பு நேராத வண்ணம் காக்கப்படும். வெள்ளையர்களோ தங்கள் தளவாடங்களை பலத்த காவலோடு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் பத்திரமாக வைத்திருப்பதாக செய்தி அறிந்தேன். அதாவது நவராத்திரி நேரத்தில் மட்டும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலை தமிழர் வழிபட அனுமதிப்பர். அதுவும் எச்சரிக்கையாக, பெண்களை மட்டும் அனுமதிப்பார்களாம். ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் அவள் விளக்கேற்றி வழிபட்டு வருவர். அந்த நேரத்தில் ஆங்கிலேயன் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும். இதுவே எனது போர் வியூகம். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பரங்கியரின் தலையில் இடியாக மாற வேண்டும். வெற்றி நமதே.
வெற்றி வேல், வீர வேல். வேலு நாச்சியாரும் அவருடைய தோழி குயிலையும் சாதாரண பெண்களைப் போல் வேடமணிந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அகல் விளக்கு ஏற்றி வைக்க நுழைகின்றனர். வேலு நாச்சியாரின் தோழி குயிலில் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அகல் விளக்கில் பெண்கள் ஏற்றி வைத்த எண்ணெய்களை தன் மேனையில் ஊற்றிக்கொண்டு முதல் மனித வெடிகுண்டாக மாறி வெற்றி வேல் வீரவேல் என முழங்கி அந்நியரின் ஆயுத கிழங்கியை அழித்தாள். எதிரியின் ஆயுதம் சிதறி அழிந்தன. வெள்ளையர்கள் திகைத்தனர். அன்று அதிகாலை சிவகங்கை வானத்தில் எழப்போகிற சூரியன் தமிழர்களின் கோபத்தை பிரதிபலிக்க போகிறான். அந்நேரத்தில் தாய்மண்ணை மீட்க ஆங்கிலேயரின் மீது போர் தொடுத்தாள் வேலு நாச்சியார். எல்லாரும் கவனமா கேளுங்க, எதிரி பின்வாங்கியே ஆகணும். வீரமுடன் நம் படைகள் முன்னேறட்டும். ஒருவரும் தூங்காது, அந்நியரை தூங்கவும் விடக்கூடாது. நம்ம கிட்டையும் உண்டு 12 பீரங்கிகளும் 500 துப்பாக்கிகளும். எதிரிகளை சீறிப்பாயினும் தாய் மண்ணை தொட்டவன தாய் தடுத்தாலும் விடக்கூடாது. சிவகங்கையை மீட்க வேண்டும். தாயகத்திற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். வெற்றி வேல், வீரவேல். படைகள் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெறும் வரை போராடுவோம். உயிர் ஒன்றே ஆயுதம், ஆதலால் நாம் உயிரிருக்கும் வரை போராடுவோம். வென்றனர் தமிழர், வென்றேறிட்டனர் தமிழர். பிரிட்டிஷ் படையினரை வெற்றி கொண்ட வேலு நாச்சியார் தம் மண்ணை மீட்டெடுத்தால் தன் எதிரே மாட்டிக்கொண்டான் பகைவன். எதிரே நிற்பவன் சாதாரண பகைவனா? தன் அன்பு கணவனை படுகொலை செய்த கொலைகாரன், தன் உயிருக்கு நிகரான சிவகங்கை மக்களை 8 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்திய கொடுங்கோலன் கர்னல் பாஞ்சோ தன் வாழ்நாளில் முதன் முதலாக மன்னிப்பு கேட்கிறார். காளையார் கோவில் சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா துரை? என்னுயிர் வீர மணாலனை கொன்றவன் நீதானே துரை? விதவை பெண்ணின் வாழ்முனையில் நீ தத்தளிக்கிறாய் துரை. பழியை சுமந்த பாஞ்சா உன்னை உலகம் பழிக்கட்டும் துரை. பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால் பகை மேலும் மேலும் வளரத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதியை தருவதுதான் மகாராணியான என் கடமை. மிஸ்டர் கர்னல் பாஞ்சோ, லிசன் டு மீ. நாங்கள் தமிழர்கள், சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள், கொடுத்து கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம். கர்னல் பாஞ்சோ, எங்கள் சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் திருக்குறள் எங்களது வேதம், புறநானூர் எங்களது பாடம், உலகமெல்லாம் எமது சுற்றம். இதை உணராததான் உமது குற்றம். இந்தியாவின் விடுதலை வீர வரலாற்றில் தென்னாட்டை ஆண்ட ஜான்சி ராணிகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தை ஆண்டு அந்நியரை ஓட ஓட விரட்டினார் வீரமங்கை வேலு நாச்சியார்.